என்ன விஷயம்னா நீங்க எதிர்பார்க்கற விஷயம் கண்டிப்பா நல்ல விஷயம் சொல்லுவோம். பட் இப்போ வந்து ஜென்ரல் வந்து ஒரு செக்அப் தான், மதியம் 11 மந்த் வந்து அவங்க செக்அப் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் நான் கூட்டிட்டு போறேன், வேற எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இவங்களுக்கு வந்து ஒன்று பண்ணணுமா, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற போல கூட்டிட்டு நீதான் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா அதாவது இவர்கள் என்ன சொல்ல வரார்கள், ரகுவரன் வீடு, சாலினி வீடு, சாலினி வீடு. அந்த பில்டிங் பெருசா அந்த பில்டிங் தான் ஒரு இன்ஜினியர் இன்ஜினியரா வீடு கட்ட போய் செய்தாச்சு. இன்ஜினியர் பக்கத்துல வீடு கட்டாங்க, அதுதான் அது. ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, இது பக்கத்து சைடு தான் எங்கள் வீடு, முன்னாள் வீடு, முன்னாள் வீடு, முன்னாள் வீடு தான். ஆயிரமோ முன்னாடி பண்ண வச்சுட்டு நான் படுத்தேன், எழுந்தே குளித்தேன். அப்போ நீ மற்ற இடத்துலயே குளிப்ப சொல்லு, வீட்டில் தான் குளிப்பேன். வீட்டை இப்போ நான் காட்ட போகிறேன், வந்து பாருங்க. பழைய வீடு ஒரு வாட்டி நான் பழையப்பா படத்துல போய் போய் உட்காந்து வந்துடும் உட்காந்து வந்துடும் வீட்டுல இருக்காங்க தரத்து. எங்க வீட்டுல வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி அவங்க இப்பத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்தது நான் தான், ஃபர்ஸ்ட் இருந்தா. ஆமா நான் தானே எனக்கு வந்துருக்குல்ல.
இந்த வீட பாருங்க. தோ இந்த வீடு தான் A1. இந்த வீடு தான் A1 மூவி எடுத்து. கொஞ்சம் போய் மரத்தை கட்டி பிடிச்சிருவோம். அவங்க உள்ள இருந்து கதை தட்டின்னு வந்து வந்து தட்டுவாங்க. போ மண்டையில. இதுதான் என்னுடைய பழைய வீடு. ஐ மிஸ் திஸ் ஹோம். ஐ மிஸ் வீடு. என்ன பண்றது? வெளியாங்க இறக்கம் உள்ள மனங்க கிளம்புற நேரத்துல வந்து நதியாவுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? ரெண்டு வேணும். ரெண்டு வேணும். நாம ஒண்ணு சாப்பிடாது, ஏன்னா அது வந்து ரெண்டு மூணு பத்து வாங்கி கூட சாப்பிடும். பட் நைட்டில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது வந்து செட்லி வந்து ராகி பீட்டர். ஸோ அதனால் வந்து நானே வந்து சிஎம் பீட்டரில் சொல்லாமல் பார்க்கணும். இந்த மாதிரி நைட் டைமில் வந்து கணவன் மாரில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கணவன் மாரில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து டார்ச்சர் பண்ணுறது பார்த்தீங்களா? எனக்கும் தான் சொன்னா இங்க கூட்டு வந்து நிக்கிறான். இந்த ஆவினுக்கு நான் தான் பெரிய ஆவின் தானே சொன்னேன். நீ எங்க எனக்கு பெரிய ஆவின் கூட்டின்னு போயாது. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், வாங்கி குடுத்துட்டு போ. பின்ன எனக்கு ஆசை காமிச்சிட்ட. நீனு போடா, இங்க பக்கத்துல தானடா இருக்கு ஆவின் ஸ்டாப். காய்கறி பரவாயில்ல, வேணாம். எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். தீனி பண்டாரத்துக்கு போன தீனி பண்டாரம். சத்தியம் மௌத்தியா, உனக்கு மட்டும் வந்தா உனக்கு மட்டும் வந்தா ஆசை, எனக்கு வந்தா தீனி பண்டாரமா? சீனு போடாத மாமா, சீனு போடாத. நீ நீ சாப்பிடணும்னு நினைச்சுதானே வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்ன கூட்டிட்டு போன. ஏ எனக்கு காய்கறி இல்லனாலும் பரவாயில்ல, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்.
தரேன். கோன் வேணும், அப்புறம் குல்ஃபி வேணும், அப்புறம் கப் ஐஸ்கிரீம் வேணும், அப்புறம் சாக்லேட் வேணும், அப்புறமா வந்து அங்க இருக்க ஐஸ்கிரீம் எல்லாமே வேணும் எனக்கு. மிக்ஸி வேணும், கிரைண்டர் வேணும். சச்சா அதெல்லாம் எனக்கு வேணாம், அதெல்லாம் இருக்குது வீட்டுல நிறையவே இருக்கு. நான் எது கேட்டா நீ எது எடுக்கிற? நீ வந்து சரி எடுத்து தொலையும். பெரிய பெரிய இவர் காயா இருக்கு பழமா இருக்குதுன்னு சொல்லி நிற்பாரு. வாங்க நம்ம ஐட்டம் போலாம், சாக்லேட் ஐட்டம் இருக்குமே. வாங்க வாங்க வாங்க, இது சாக்லேட் ஐட்டம். இவா இது லிக்விட் இல்லை, லிக்விட் எடுத்துட்டு வரப்பா. நான் சூப்பர் மார்க்கெட் போவா, அப்போ வாங்கிக்கலாம்னு இருந்தேன். பெரிய ஷாப்பிங் இது, பதில் ஷாப்பிங் பண்ணியாச்சா? அப்படியேவா, அப்படியேவா, இங்கவா இங்கவா. இந்த 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 ராக்ல இந்த ராக் ஐஸ்கிரீம் வாங்கி தர சொன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தர சொன்னா வாங்கி தரல. யாரும் திடீர்னு போக முடியாது இருக்காங்க. அம்பானி மூஞ்சகாமி ஏதோ ஒண்ணு எடுத்து கொடு. ஏ கடையை க்ளோஸ் பண்றாங்கடா, சீக்கிரம் எடுறா. இது எடுத்து எல்லாமே எடுறாக்கரியா? ஆல்வேஸ் வெண்ணிலா. வெண்ணிலா யாரா இருக்காங்களா உனக்கு பேசிட்டு? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சக்தி வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் கடையை க்ளோஸ் பண்ண பிறகு ஐஸ்கிரீம் வாங்கி வந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சா இருக்குது. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஃபைனலி ஐஸ்கிரீம் வந்து வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம் சீஸ் போட்டு சாப்பிட்ட ஆள் நாங்கள் மட்டும்தான். ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கலாம். ஸோ நாங்கள் இனிமேல் வீட்டுக்கு போகிற சாப்பிட்டு நைட் ஆகிடுச்சு. போலீஸ்காரங்க பார்த்தா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை பை. ஏன்னா சாப்பாடு வாயில் வச்சு துணுங்குது, அதெல்லாம் சொல்லாது. ஓகே காய்ஸ், பாய்.